வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஆ சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? என் மகன் ராம்சரண். ராம்சரண், ஆ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 30/5/2012. 30/5/2012ங்களா? ஆமா மேடம். நேரம் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. காலை 7:28. 7:28 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னியா ராசி. உத்திரம் இரண்டாம் பாகம். லக்னம் மிதுனம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. காலையில வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அமைப்பின்படி வந்து அருமையான யோக ஜாதகமா லக்னாதிபதியை திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. இப்பதான் வந்து ஒருத்தனுடைய லக்னாதிபதி சுப அமைப்புல பிறக்கும் போது அவன் ரொம்ப நன்றா இருப்பான் அப்படின்னு பேசினேன். எப்பவுமே நான் பேசினா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அதை அந்த உதாரணமா காட்டுற மாதிரி தான் ஒரு ஜாதகம் வரும். உங்களுடைய மகனுடைய ஜாதகமும் தற்போது அவனுக்கு 8 வயசு ஆகுது. மகனுடைய ஜாதகத்திலையும் லக்னாதிபதி சுப ஒளியோடு சுக்கரனோடும் குருவோடும் சேர்ந்து இருக்கிறார். என்னமா கேள்வி கேட்கணும்? அவன் எப்படி படிப்பான், அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஆயுள் ஆரோக்கியம்? ஆயுள் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குதுமா. லக்னாதிபதி வலுத்திருந்தாலே கொஞ்சம் நல்ல அமைப்பு தான். 6ஆம் அதிபதி மட்டும் வந்து 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், ஒரு 20-22 வயசு வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு செவ்வாதசம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆயுள் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஆயுள் தீர்க்காயில் எப்போது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரோ, 8ஆம் அதிபதி வளர்பறை சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறாரோ, அவரே ஆயுள் காரணமாக இருக்கிறாரோ, அப்போ வந்து ஆயுள் குற்றங்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் இல்லை. இந்த பையன் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, புதன் சம்மந்தப்பட்ட, அதாவது கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர் இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிப்பாருமா, ரொம்ப நல்லா இருப்பாருமா. ரொம்ப கணிதத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பையம்மா. அக்கௌண்ட்டு அதெல்லாம் நல்லா வரும். எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கும். 14-21 வயசோடு அவருக்கு வந்து இந்த தசை முடிஞ்சிருதுமா, செவ்வாதசை. எப்போவுமே மிதுன லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற செவ்வாதசை 21 வயதில் பால்ய பருவத்திலே முடிஞ்சிருது. இந்த பையன் மிகப்பெரிய நல்ல யோகக்காரன் அப்படிங்கிறதையும் காட்டுது. லக்னாதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில், லக்னாதிபதியும் குருவும் புதனும் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவரே லக்னாதிபதி சுக்கரனோடும் குருவோடும் சேர்ந்து சுபத்துவமாகி இருக்கின்ற ஒரு நிலமையில் அடுத்தடுத்து ராகுவை வந்து 3 சுபகிரகங்களும் பார்க்குறாங்க. ஆக 21 வயதிற்கு பிறகு கல்லூரி பருவம் முடித்ததுக்கு பிறகு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்புகள்னு அனைத்தையுமே நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கின்ற ஜாதகம் இந்த ஜாதகமாக. அதனால் உங்கள் குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் மேடம். எம் சந்திரசேகர் மேடம். சந்திரசேகர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 18/11/1986. 18/11/1986. நேரம் சொல்லுங்க சார். காலை 6:11 மேடம். காலை 6:11. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி ரிஷப ராசி. நட்சத்திரம் ரோஹிணி. மகர லக்னம் இல்லையே. காலை 6:11/18/11 சொல்லுங்க சந்திரசேகர், நல்லா இருப்பீங்க. மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஐயா. நான் வந்து தமிழ் மாதம் வந்து கார்த்தி 1 ஐயா. ஆனா வந்து நான் ஆங்கிலத்துல அதை எடுக்கும் போது 18/11/1986 வந்தது ஐயா. அப்படி வராதே. தமிழ் மாதம் கார்த்திகை 1ன்றதே வந்து ஏன் அது ஆங்கிலத்துல உங்களுக்கு சொல்லலையா? கார்த்திகை 2 தானே இது கணக்கு வருது. 17 வந்தா கூட சரியா வராதே. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? என்ன நட்சத்திரம் அதுல போட்டிருக்கு? ரோஹிணி நட்சத்திரம் ஐயா. ராசி ரிஷப ராசி ஐயா. அப்ப லக்னம் தப்பா வருதே. நீங்க அப்ப பர்த் டைம் தப்பா சொல்றீங்களே. அதான் ஐயா, அது எழுதும் போது அப்படி எழுதியிருக்காங்க ஐயா. நம்ம அந்த டைம்ல ஒரு சூறாவளி காற்று மழை வந்ததுனால அது சரியா கணிக்கல ஐயா. ஓ அப்படி சொல்லுங்க. அதை விட்டு நம்ம வந்து கார்த்தி 1 சொல்லியிருக்காங்க ஐயா. ஆனா நோட்டுல பார்த்தாக்கா 18/11 அது நானே கணக்கு பண்ணி எழுதுந்த ஐயா. சரி, ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது வந்து கார்த்திகை 1 கூட அதான் அந்த வாக்கிய பஞ்சாங்க, அந்த பஞ்சாங்க, அந்த பஞ்சாங்க பிரச்சனைகள்ல இருக்கு. அப்போ அந்த கார்த்திகை 2 தேதி வருது இந்த ரோகிணி நட்சத்திரம். ஆனால் நீங்கள் சொல்கிற மகர லக்னம்லாம் தப்பு. நோட்டில் என்ன லக்னம் இருந்தது? மகர லக்னம் தான் இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் வந்து மகர லக்னம்னா பிறந்த நேரம் தப்பு. காலையில் 6:10. அம்மா என்ன டைம் சொல்கிறாங்க? இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே பிறந்திருந்தா தான் மகர லக்னம். அது கூட அம்மாவுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை ஐயா, அந்த நோட்டில் தான் ஐயா போட்டிருக்கு. காலை 6:10 போட்டிருக்கு ஐயா. காலையில் 6:10 போட்டுக்கிறதே சரியில்லை. நீங்க பக்கத்தில் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நீங்க தான் வந்து சரி. என்ன கேள்வி கேட்கணும்? ரிஷபராசி அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்து காத்து நிற்கிறேன் ஐயா. அது கிடைக்குமான்னு பாக்குறேன் ஐயா. விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஓ அப்படியா, நீங்க கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறீங்களா? அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து. ஏன்னா இதுல வந்து லக்னம் மாறினாலும் நீங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ன்றது சரியான ஒண்ணு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார்.
ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து அன்றைக்கு பௌர்ணமி யோகத்திற்கு அடுத்த நாள் கிருத்திகை அதாவது திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பிறந்திருக்கிறீங்க இல்லையா? திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பிறந்தாலே தசாபக்திகளின் அடிப்படையில் அரசு வேலை கிடைக்கின்றது ஒரு உண்மை. ஏன்னா சிம்மத்தையும் குரு பார்க்கிறார். அதனால வந்து இதுல வந்து அரசு வேலை கிடைக்கும்னு தெரியுது. எப்படி எப்ப அப்படின்றதுதான் நேரம் துல்லியமாக இருந்தா தான். இப்ப என்னுடைய கணக்குப்படி உங்களுக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்கணும். என்ன லக்னம்ன்றதை கணிச்சா தான் 19/3/2020 பிறகு குருதசையில புதன் பக்தி நடந்துகிட்டு இருக்கு. டைம் வந்து டைமை கூட நான் சரியா சொல்ல முடியாது. ஆயினும் ராசிக்கு நான் என்னுடைய தியரியை வந்து அடிக்கடி சொல்றேன். ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு சிம்மம் வலுத்திருந்து சிம்மாதிபதி வலுத்திருந்தா அரசு கல்லூரி ப்ரொஃபஸரா ஆக முடியும். மகர லக்னமா இருந்தாலும் குரு வந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார். அப்ப மகர லக்னம்ன்ற போது நீங்க டைம் தான் சரியா தெரியாம சொல்றீங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஜோசியர்ட்ட அந்த ஜாதக நோட்டை காட்டி அவர் வந்து நேர தவறுகள் எதனா இருக்கான்றதை பாருங்க, நேர்ல போய் பாருங்க. அதே மாதிரி இந்த அமைப்பின்படி ராசிக்கு பத்தாம் இடம் மகர லக்னமாக இருந்தால் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருப்பார். லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை அவரே ரெண்டாம் வீட்டில இருந்து பார்ப்பார். ரெண்டாம் வீட்டில இருந்து பார்க்கறதும் சரியான பொருத்தம் தான். என்னன்னா கல்லூரி விரிவுரையாளர் என்பவர் வந்து பேசி பிழைப்பவர். சொல்லித்தானே பேசித்தானே பிழைக்கிறீங்க. ஆகவே பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறதுனாலையும் அடுத்து யோக தசைகள் குருவின் தசைகள் இந்த போன்ற குருதசை அந்த மாதிரியான அமைப்புகளே நடக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த ஜாதக அமைப்பின்படி அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். எப்போது கிடைக்கும் எப்படி கிடைக்கின்றது உங்களுடைய நேர அமைப்புகளில் துல்லியமாக சொன்னா தான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் குருஜி. வணக்கம் குருஜி. அம்மா வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா? வைஷ்ணவி குருஜி. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? அண்ணா பொண்ணு சார். அண்ணா பொண்ணு வைஷ்ணவி. பேர் என்ன? அவங்க பேர் சொல்லுங்க. வைஷ்ணவி. வைஷாலி. வைஷ்ணவி. வைஷ்ணவி. 10/10/1998. நேரம் சொல்லுங்கம்மா. 1:02 PM மா. 1:02 PM-ங்களா? ராசி பூரம் மேம். நட்சத்திரம் ராசி? ராசி சிம்ம ராசி மேம். சிம்ம ராசி. குருஜி லக்னம் தெரியல மேம். லக்னம் தெரியல மேம். அரசாங்க வேலை கிடைக்கும். ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் சிம்மம் வலுத்து இருக்கிறதும் அரசு வேலை உறுதியா கிடைக்கும். அவளுக்கே நிறைய ஆசை இருக்குமே அரசாங்க வேலையில. அடுத்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு அவ கண்டிப்பா அரசாங்க வேலையில இருப்பா. அடுத்த வருஷம் அக்டோபர் இன்னும் குறிப்பா சொல்ல போனா 2022 தான். லக்னத்திற்கு 2ல சனி, ராசிக்கு லக்னத்திற்கு 7ல செவ்வாய், இந்த மாதிரியான அதாவதுமா கொஞ்சம் தாமதமா கல்யாணம் பண்ற அமைப்பு தான். இப்பதான் பாப்பாக்கு 22 வயசு ஆகுது. மீன லக்னம், அவசரப்பட வேண்டாம். லக்னத்திற்கு 2ல சனி, ராசிக்கு 2ல செவ்வாய், லக்னத்திற்கு 7ல செவ்வாய். பாப்பாவே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிடிவாதமும் கோபமும் உள்ள ஒரு ஒரு இந்த டைப் தான் அவ. அப்போ வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும்னா ஒரு 24-25 வயசு ஆகணும். இந்த அமைப்பின்படி சந்திரதசை சுக்கர பக்தியில தான் அவளுக்கு திருமண அமைப்புகள் 2024 தான். அதனால கொஞ்சம் ஒரு 3 வருஷம் பொறுங்க, அவசரப்பட வேண்டாம். ஒரு 3 வருஷம் பொறுங்க. அதுக்குள்ள குழந்தைக்கு நல்ல வேலை அமைப்புகள்லாம் கிடைச்சிட்டோம். நல்ல நல்ல இதான அமைப்பு. திருமணமாகி கொஞ்சம் தூரமா போற அமைப்பு. 12ஆம் இடத்துல லக்னாதிபதி சுபத்துவமாக அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 கூடியவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆக தூர இடங்கள்ல வேலை செய்யற ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு தான் போவா. மத்திய அரசு பணியில கூட அவளுக்கு ஆசை இருக்கலாம். மத்திய அரசு பணியில கூட அவளுக்கு எழுதிக்கிட்டு இருக்கலாம். மத்திய அரசு பணி கூட அவளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அரசு பணியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்பட வேண்டாம். இன்னொரு 2 வருஷம் ஆகட்டும். சரிங்களா? உடல்நிலை. அப்பா அம்மா உடல்நிலை. இதுல இந்த பொறுத்த வரைக்கும் சந்திர தசை வந்து அம்மா கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு தேய்பிரை சந்திரனாகி ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷமா அம்மா நல்லா இல்ல. அப்பாவை பத்தி பரவாயில்ல. அம்மாவுடைய நிலைமை தான் இப்ப கொஞ்சம் வந்து மன கஷ்டம் உடல் கஷ்டங்கள் இருக்கும். அது கூட இனிமேல் நன்றாக இருக்கும். இப்ப வந்து சனி பக்தி முடிய போகுது அடுத்த அக்டோபர்ல. ஆகவே அடுத்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த குழந்தையும் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட
குடும்பமும் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருப்பாங்க. அடுத்த வருஷத்துலேருந்தே 2022லேருந்தே 2021 தீபாவளியிலேருந்தே இந்த குழந்தைக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. 23-24 வயசுக்கு பிறகு தான் கல்யாண அமைப்புகள் வருது. ஆகவே நல்லா நன்று நல்லா இருப்பாம்மா வைஷ்ணவி, ரொம்பவும் நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க. சிங்கம்புலி யாரும் இல்ல, யாரும் யாரையும் சாப்பிட மாட்டோம். பொறுமையா இருங்க. குழந்தையோட பிறந்த தேதி என்ன? 19/6/1996. பிறந்த நேரம் சொல்லுங்க. 10:50ங்க. 10:50ங்களா? காலையா? ஆ காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம். குருஜியா இருக்காங்க, பேசுங்க. 10:50 காலையில பிறந்தாங்களா? ஆமாங்க சார். பாப்பா பேர் என்ன? கௌதம ஸ்வேதாங்க சார். கௌதம ஸ்வேதா. என்ன ராசிமா? கடக ராசி, பூச நட்சத்திரங்க சார். சிம்ம லக்னம். அருமையான யோக ஜாதகம் சிம்ம லக்னம். லக்னாதிபதியே 11 இடத்துல இருக்கிறாரு. 10 இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன். அதனால வந்து இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த மாதிரியான சம்பவங்கள் குரு அரசு வேலையிலாம் ஆர்வம் இருக்குல்ல அவளுக்கு? அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக சுபத்துவமாக இருக்கிறார். சூரியன் சிம்மத்தையும் குரு பார்க்கிறது, சிவராஜ யோக அமைப்புல இருக்கிறது, மிகப்பெரிய யோகம். என்னமா கேள்வி கேட்கணும் சார்? வரன் பாத்துக்கிட்டு இருக்கிறேங்க சார். 1.5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம், சரியான வரன் அமையவே இல்லை. சரி, அதான் பெரிய கவலையா இருக்குதுங்க சார். ராகு கேது இருக்கிறதுனால அமையல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா அந்த ராகு கேதுன்ற தோஷமே சும்மா ஒரு ஒரு இதுக்காக ஒரு விவரம் தெரியாத ஜோதிடர்கள் சொல்றதுன்றது அடிக்கடி சொல்றேன். அது ஏன் நீங்க இந்த சேலமா நீங்க? ஆமாங்க சார். மேற்கு மாவட்டங்கள தான் அந்த ராகு கேது. லக்னத்துல ராகு இருந்தா அதே மாதிரி மாப்பிள்ளைய பார்க்கணும், ராசியில ராகு இருந்தா. இதெல்லாம் இந்த ஒரு 20 வருஷமா யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல. அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இந்த ராகு கேதுக்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாப்பாக்கு என்ன அந்த தாம்பத்திய சுக அமைப்பு அந்த நேரம் வரல, அதுதான் காரணம். புரியுதுங்களா? சிம்ம லக்னத்துக்கு அடுத்தது வேற சனி திசை வருது. அப்ப கல்யாணம் பண்ண கூடாது, இன்னும் 10 மாசத்துக்கு தான் இந்த திசை, அதுங்களையும் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்றாங்க சார். அடுத்தது மேட்டு 28க்கு மேலதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் எனக்கு ரொம்ப பயம். இதை பாருங்கம்மா, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஜோதிடர்கள்ட்ட உடனே 10 மாதத்திற்குள் திருமணம் பண்ணி விடணும் அப்படின்ற ஜோசியர்கிட்ட போவாதீங்கம்மா. சரிங்க சார். பொண்ணுக்கு சரி 10 மாசத்துக்குள்ள மாப்பிள்ள அமையலன்னா ரோட்ல போறவன் ஒருத்தனை கூப்பிட்டு வாடா என் பொண்ணை கட்டிக்கடா அப்படின்னு சொல்லிடலாமா? விவரம் தெரிந்து கொள்ளாத ஒரு ஜோதிடர் தான் வந்து 10 மாதத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னே சொல்றார். என்ன ஒரு நான் அந்த விதியை விளக்கியே சொல்றேன், 10 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். அடுத்த ஜூலை, அடுத்த ஜூலை 2021க்கு பிறகு வருகின்ற சனி புக்தியில தான் அவளுக்கு திருமண அமைப்புகளே வரும். ஏன்னா சிம்ம லக்னத்திற்கும் கடகத்திற்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும் 7 உடையவர் சனிமா. அவர் தான் கல்யாணத்தையே கொடுப்பாரு. ஜோசியர் அப்ப தலைகளை சொல்றாரே, விவரம் தெரியாத, அனுபவம் இல்லாத, ஞானம் இல்லாத ஜோதிடர் ஜோதிடத்தை அப்படியே தலைகளை சொல்றாரு. அப்ப பண்ணுனா ரெண்டு பேருக்கு சண்டை வரும் அந்த மாதிரி அப்படி சொன்னாங்க. ஜோசியருக்கு சண்டை வரும். சரி, சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஜோதிடம், ஜோதிடம் இது போல வந்து அனுபவ குறைவானவர்களாலதான் வந்து பிரச்சனைகளை சந்திக்குது. இந்த அமைப்பின்படி பாப்பாவுக்கு சனி புக்தியில தான் திருமணமாகும். சனிதான் வந்து
அவரே வந்து ஆறுக்குடையவரும் ஏழுக்குடையவரும் ஆகிறார், அவரே ஏழுக்குடையவரும் எட்டுக்குடையவரும் ஆகிறார். ராசி லக்னத்திற்கு ஏற்றார் போல அந்த நேரங்களில் எதை முதலில் செய்வார், எதை பிறகு செய்வார் அப்படிங்கறத தான் நீங்க பார்க்கணும். சரியா? அப்ப இந்த அமைப்புல சனி புக்தியில தான் பாப்பா கல்யாணம் ஆகும். சனி வந்து குருவின் வீட்டில் இருக்கிறார், அதனால வந்து பாபத்துவமான ஒரு அமைப்பு நல்ல சுபத்துவமா கேதுவோடு, நான் சொல்லுகின்ற சூட்சுமவுல கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு அவர் எட்டில் மறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தாமத திருமணம், 26 வயசுக்கும் கல்யாணம் ஆகாது, 2022ல தான் கல்யாணம். ஆகவே அடுத்து இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பருக்கு பிறகுதான் அவளுக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வருது. நீங்க என்னதான் நீங்க வந்து இதா பார்த்தாலும் வந்து அவளுக்கு வந்து திருமண அமைப்புகள் இப்போதைக்கு இல்லை. ரெண்டாவது அந்த நேரத்தில் அஷ்டமச்சனைக்கான வருது, அதனால சகலத்தையும் பார்த்து செய்ய வேண்டிய ஒன்ற ஒரு அமைப்பு தான். இப்போ தான் வந்து 24 வயசு ஆகுது இல்லையா, 24 வயசு ஆகுது, ஜூன் மாதம் தான் 24 வயசு பிறந்திருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடகராசிக்கு அடுத்து அஷ்டமச்சனி வரும். நான் சொல்லுகின்றது இந்த 2022ல் இந்த 10 மாதத்திற்குள் இந்த குழந்தைக்கு திருமணம் நடக்காது. எப்போது வந்து நாளைக்கு ஒரு கஷ்டகாலம் வரப்போகிறது, இன்றைக்கே குழந்தையை திருமணம் பண்ணி வச்சிருன்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறார்னா அந்த ஜோதிடர் அனுபவ குறைவானவர்னு அர்த்தம். அப்போ அந்த கஷ்டத்தை வந்து இவ தனித்து இருந்து, அதாவது அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 2 வருஷம் கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கல்யாணம் ஆகி தான் சிக்கலாக இடக்கூடாது. அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு திருமணம்ன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த நேரத்தில் ஏதாவது கணவனோட சிக்கல் வந்து அப்படி வந்து இப்படி வந்துன்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குமே தவிர, நீ வந்து இன்னும் பத்து மாதத்துக்கு பிறகு 28 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது, அப்போ உடனே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருடா, கல்யாணம் பண்ணி வச்சோம்னா புருஷங்கிட்ட சண்டை வருமே, அப்போ அந்த 28 வயசு வரைக்கும் வீட்டில் தான் வந்திருப்பா. அதுக்கு அவள் கல்யாணம் ஆகாமே இருந்துட்டு கன்னிப்பெண்ணாகவே இருந்துட்டு போயிடலாம் இல்லையா, எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணது, அப்போ இதில் பிரச்சனை வந்துருச்சு, இந்த கணவன் சரியில்லை, இன்றைக்கு நம்மக்கிட்ட வந்து வளர்ந்து வருகின்ற விவாகரத்து கலாச்சாரங்கள்லாம் ஒரு பெண்ணுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஆகவே 10 மாதம் வரைக்கும் தற்போது இருக்கின்ற நிலைமையில் இந்த குழந்தைக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் சனிதான் வந்து ராசிக்கும் லக்னத்திற்கும் ஏழுக்குடையவராகி குருவின் வீட்டில் சுபத்துவமாக, நான் சொல்லுகின்ற கேதுவோடு இணைந்து சூட்சும வலுவோடு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகும். சரி, அதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தான் லக்னாதிபதியின் வலுவை கவனிக்க வேண்டும். இங்கே வந்து லக்னாதிபதி குருவின் பார்வையில் மிக அருமையாக சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேர்ந்தாலும் அவர் சனியின், இதுல என்ன ஒண்ணுன்னா சுக்கிரன் வந்து செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கக்கூடாது, ஆயினும் அவர் நல்ல வேலையாக சொந்த வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் கணவனை குறிக்கின்ற, தாம்பத்திய சுகத்தை குறிக்கின்ற, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் அவ்வளோதான். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால குழந்தைக்கு பெரிய சிக்கல்கள் எதுவும் நடக்காது. அதே நேரத்தில் மிக மிக முக்கியமாக இவை அத்தனையும் கொடுக்கக்கூடிய சனி தசை வந்து அந்த குழந்தைக்கு 10 வயசுலேயே முடிஞ்சு போச்சு. ஆகவே குழந்தை நன்றாக இருப்பா, இன்னும் அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் கல்யாணம் கிடையாது, 2021 செப்டம்பருக்கு பிறகு தான் மாப்பிள்ளை யாருன்னா முடிவாகும், 2022 26 வயசில் தான் கல்யாணம் ஆகும். அதனை அடுத்து வருகின்ற அஷ்டமச்சனி அமைப்பு உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் வேறு விஷயங்களில் வந்து திருமண விஷயங்களில் வராது. குழந்தை நன்றாக இருப்பார், இந்த 10 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு திருமணம் ஆகாது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? என் மகனுக்காக பேசுறேன். அவங்க பேர் சொல்லுங்க. நவீன். நவீன், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/7/96 செவ்வாய்க்கிழமை. 9/7/96ங்களா? ஆமா, செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 பிறந்த நேரம். 6:12 மாலை. ராசி என்ன? ராசி மேஷ ராசி. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. மாலை 6:15? ஆமா, சாயந்தரம் 6:15. மேஷராசி பரணி நட்சத்திரம் என்ன லக்னம்? தனுசு லக்னமா? ஆமா. யார் ஜாதகம் இது? பையன். பையன் சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. என்ன 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 கேட்கணும்? அவருக்கு படிப்பு நிறைய செலவு பண்ணி வச்சேன், அவர் படிக்க மாட்டாரு. சரி, அவர் பிசினஸ் லைன்ல போனாலும் நல்லா இருப்பாரா, பிசினஸ் எதுவும் பண்ணுவாரா? இப்போ வந்து அவருக்கு 9/7/1996 காலையில் சாயந்தரம் 6:30 தானே? ஆமாம் ஆமாம், சாயந்தரம் 6:30 லக்னத்தில் குரு இருக்கிறாரு. ஆனால் இப்போ அட்டமாதிபதி தசை ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு தொழில் பண்ணக்கூடாதே, அவருக்கு வந்து இப்போ முதல்ல வேலைக்கு போக சொல்லுங்கள். சரிங்க. 4ஆம் இடத்துல சனி ராகு, 4ஆம் இடத்துல சுத்தமாக பாவகிரகங்கள் வந்துருத்த அமைஞ்சிட்டதுனால கொஞ்சம் சரியில்லாத ஒரு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார். அதே நேரத்தில் டெக்னிக்கல் படிப்பு அவருக்கு நல்லா வருமே, செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் நல்லா இருப்பார். கட்டிடம், நெருப்பு, கட்டிடம் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, மன சம்மந்தப்பட்டது, அந்த வியாபாரம் செய்கிறதுல நல்லா இருப்பார். இவருக்கு வந்து பணம் முதலீடு போடாத வியாபாரத்தை இப்போ கொஞ்ச நாளைக்கு செய்யணும். இப்போ சந்திர தசை நடக்குது, சந்திரன் வந்து அட்டமாதிபதி தசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அட்டமாதிபதி தசையில் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்கள் கண்டிப்பாக இருக்காது.
ஆகவே பணம் செலவு பண்ணி அவருக்கு தொழில் வச்சு கொடுக்க வேண்டாம். இந்த ரியல் எஸ்டேட் பண்றது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நல்லது. சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால அம்சத்தில் வந்து செவ்வாய் வந்து இவருடைய வீட்டில் சிம்ம வீட்டில் இருக்கிறனால அவருக்கு அதுதான் கரெக்டு. அந்த விஷயங்களில் நன்றாக இருப்பார். கவுன்சிலிங் அதாவது அந்த புரோக்கரேஜ் அது மாதிரியான விஷயங்கள் அதை செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் தான். அதனால் வந்து தொழிலை வந்து காசு போட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்க வேண்டாம். எட்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அட்டமாதிபதி தசை ஆரம்பிச்சிருச்சு. அட்டமாதிபதி தசை 3 மாதங்களாக அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த அட்டமாதிபதியோட முதல் பகுதி முடிகிற வரைக்குமே அவருக்கு வந்து நல்ல பலன்கள் இருக்காது. ஆயினும் அட்டமாதிபதியை குரு பார்க்கறனால நல்ல யோக ஜாதகம். 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் வரிசையாக கிரக மாளிகா யோகம் இருக்கிறதும் ஒரு பெரிய நல்ல யோகம். ஆகவே லக்னாதிபதி வல்லுவா இருக்கிறனால எதையும் சமாளிப்பார். 30 வயதிற்கு பிறகு 30 வயசு வரைக்கும் கொஞ்சம் சுமாரான ஜாதகம். 30 வயதிற்கு பிறகு வருகின்ற அத்தனையும் நன்றாக இருக்கிறது. அதுக்கடுத்து வருகின்ற செவ்வாதசை ராகதசை மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு ஜாதகம். இப்போதைக்கு காசு பணம் போட்டு வியாபாரம் பண்ணி வைக்க வேண்டாம். காசு பணம் இல்லாமல் மூளையை புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து செய்யக்கூடிய தொழில்களை செய்ய சொல்லலாம். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகா பேசுறேங்க மேடம். சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்க்கணும் மேடம். சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்க. அவர் பேர் வந்து ராஜன். ராஜன். 22/1/1984. 22/1/1984ங்களா? ஆமாங்க மேடம். பிறந்த நேரம் 12:40 PM. 12:40 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அவர் வந்து சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம் மேடம். சிம்ம ராசி. குருஜியா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. 12:40 PM அம்மா மத்தியானத்துல பிறந்தாங்களா, நல்லா இருப்பாங்கம்மா? ஆமாங்க சார். சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட லைன் கிடைச்சது. பெரிய ஃபேன் சார் நானு. சார் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க சார். இன்னும் குழந்தை இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க சார். சரி, இப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சுங்க சார், அது அதுக்கு உண்டான நேரம் ஏதாவது? மேஷலக்னம். மேஷலக்னம் சிம்ம ராசியம்மா? ஆமாங்க சார். மேஷலக்னம் சிம்ம ராசி, கணவருக்கு 7ல செவ்வாசனி. லக்னம் லக்னாதிபதி 5ஆம் இடம்லாம் வலுத்திருந்தாலே வந்து ஒன்றும் பெரிய எந்த பிரச்சனைகள்லாம் இல்லம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சா? ஆமாங்க சார், 5 வருஷம். இது கணவருடைய ஜாதகமா? ஆமாங்க சார். நீங்கள் என்ன ராசி? நான் வந்து விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரங்க சார். சரி, ஏன்றது புரிஞ்சு போச்சா? ஏன் 5 வருஷமா குழந்தை இல்லைன்றது புரிஞ்சு போச்சான்னு? கேட்டை நட்சத்திரத்தை பத்தி அதுக்கு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறேன் மேம்மா. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து முக்கியமான ஒரு பாக்கியம் கிடைக்காதுன்னு பேசுறேன்ல. கல்யாணம் பண்ணதே சத்தான சந்தான பாக்கியம்னு சொல்லப்படக்கூடிய அந்த புத்திர பாக்கியம் வம்ச விருத்திக்காத்தனமா கல்யாணம் பண்றோம். கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே இப்போ ஒரு 3-4 மாசமா தனமா மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. 2020 ஏப்ரல் வரைக்குமே நீ பண்ண அத்தனை மருத்துவமும் செல்லுபடியாகாம போயிருக்கும். காசு செலவுதான் மிச்சம். கேட்டை நட்சத்திரத்தை பத்தி தான் நீ தான் என்ன அந்த ஆர்வம் இருக்குதுன்னு சொல்றியம்மா. இந்த அமைப்பின்படி கணவருக்கு குருதசை அடுத்து ஆரம்பிக்க போது கணவருடைய யோக அமைப்புகளே ராகுதசை சந்திரபக்தி 2021 பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு ஆரம்பிக்குது. 8வது மாசத்துக்கு பிறகு நீ வந்து 2021 8வது மாசம் சரிங்க சார், அதாவது கரெக்டா அடுத்த வருஷம். அதுக்கப்புறம் எந்த நேரத்திலையும் கையில குழந்தை இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். 2022ஆம் ஆண்டு நீ உறுதியாக அம்மா பிறக்கும் போதே. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால கவலைப்படாத. அருமையான யோக ஜாதகம். கேட்டை நட்சத்திரத்திற்கு அத்தனை விஷயங்களும் முடிஞ்சு போச்சு. கணவருடைய ஜாதகப்படி ராகுதசை சந்திரபக்தி 21/2/2021 ஆரம்பிக்குது. குரு சம்பந்தப்பட்ட 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளிலும் தான் ஒருவன் தகப்பனாகிறதும் ஒருத்தி தாயாகிறதும் நடக்கும். அப்ப இந்த அமைப்புல ராகுதசை வந்து அவருக்கு சில விஷயங்களை தடுக்கின்ற திசை தான். ஆனாலும் ராகு ரிஷபத்தில் இருக்கிறது யோகம். ராகுதசை சுக்கரபக்தி வரைக்குமே கணவர் நல்லா இல்லை. நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செட்டில் ஆகலை. முதல் வீட்டுக்காரருக்கு வந்து கோபம் மட்டும் பயங்கரமாக வரும். அது இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடுமையான கோபக்காரர். கடுமையான கோபம். அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது. ஆமாங்க சார். அந்த அளவுக்கு நீ ஏதோ அந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் ஏதோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு பொறுத்துக்கிட்டு போனது தான் உண்டு. நான் ரொம்ப பொறுமையா போறேங்க சார், அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். 35 அந்த 40 வயசு வரைக்குமே அந்த அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்பின்படி ராகு திசையில சந்திர பக்தியில சந்திரன் 5ஆம் இடத்தில், மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் அமர்ந்து ராகு திசையில சந்திர பக்தி அந்த 5ஆம் இடம் சம்பந்தப்படுற இடங்கள்ல தான்
வந்து காரக அமைப்புகளும் ஆதிபத்திய அமைப்புகளும் செயல்படும் அப்படிங்கிற அமைப்பின்படி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தான் உனக்கு கருவுறுதல் அமைப்பு, அதாவது இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு அது ஆரம்பிச்சிடும், அடுத்த வருஷம் கண்டிப்பாக கருவுறும் அமைப்பு இருக்கும். 2021 எட்டாவது மாதத்திற்கு பிறகு குறிப்பாக 2022 ஆண்டு உன்னுடைய கையில் குழந்தை இருக்கும். இந்த இவருடைய அமைப்பின்படி இதே அமைப்பு தான் உனக்கும் இருக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாதகத்தை சேர்ந்து வச்சு தான் பார்ப்பேன். இவருக்கு குருதசை ஆரம்பிக்க போகிறதுனாலையும் ராகுதச சந்திர பக்தியில் உங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தான பாக்கியம். முதல் குழந்தையே ஆண் குழந்தை தான் பிறக்கும். ரொம்ப நல்லா இருப்போம்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா உங்களோட வார்த்தைகள் கேட்டது ரொம்ப திருப்தியா இருந்தது. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்போம்மா. ஆண் குழந்தை பெண் குழந்தையும் உனக்கு உண்டு, ரெண்டு குழந்தைகளும் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். சரிங்க சார், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும். மேடம் எங்க அண்ணன் பொண்ணுக்காக பார்க்கணும். மேடம் அவங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் கார்த்திகா. மேடம் கார்த்திகா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். மேடம் 28/4/2008. 28/4/2008ங்களா? ஆமா மேடம். காலை 10:10. காலை 10:10. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேடம் மிதுன லக்னம் மகர ராசி. ம், திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம். மேடம் குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். காலையில 10:10ங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குழந்தை நல்லா இருப்பா குருஜி. ஜோதிட மகா பெரியவர் அவர்களுக்கு காலை வணக்கம் குருஜி. சாதாரண ஜோதிடத்துல இங்கெல்லாம் மகாபெரியவர்ல யாரும் கிடையாது உண்மையிலேயே. இல்லையே குருஜி, அதெல்லாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சு போறீங்க குருஜி. என்ன இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரே நான் இது வரைக்கும் பார்த்ததே நீங்க ஒரு பெரிய ஜீனியஸ் குருஜி. சொல்ல வார்த்தை இல்லை குருஜி. எல்லாம் பரம்பொருளோட கருணை. ஜோதிடம்ன்றது வந்து ஜோதிடம் தான் சமுத்திரம், ஜோதிடம் தான் சமுத்திரம். ஒரு துறையில மிகப்பெரிய ஆளை வந்து லிஜன் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஜோதிடத்துல லிஜன் குருஜி. நீங்க எல்லாம் கடவுளோட கருணை. ரொம்ப நன்றி குருஜி. நம்ம கையில ஒண்ணு இல்ல. இப்ப குழந்தை வந்து உத்திராட நட்சத்திரமா? இல்ல குருஜி, திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம்ன்ற மாதிரி சொன்னாங்க குருஜி. அதான் சொல்லுங்க என்ன டேட் ஆஃப் பர்த். 28/4/2008 குருஜி. 28/2/2008 காலையில 10:10. 28/4 குருஜி. 28 ஏப்ரல். ஆமா 28 ஏப்ரல். உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது, திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் சொன்னாங்களா? உத்திராட நட்சத்திரம் முடியறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வேணா திருவோண நட்சத்திரமா மாறி இருக்கலாம். ஆமா உத்திராட நட்சத்திரம் தான் திருக்கணிதப்படி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருவோணமா ஒரு ஒரு 1ஆம் பாதமா ஒரு கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட் வரும்ன்றதுனால வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு மாறும் தென் மாவட்டங்கள்ல. ஆனால் கூட அவிட்ட நட்சத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜாதகத்தை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர்ல போட்டுக்கோங்க, திருக்கணிதப்படி போடுங்க. ஆமா உத்திராட நட்சத்திரம் தான், அதனால பிறந்த நேரத்தை சரியா செக் பண்ணிக்கோங்க. உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம். கையில் எழுதுகின்ற ஜாதகம் ஏதாவது ஒன்று தவறுகள் வரலாம். எல்லா ஜோதிடர்களும் மனிதர்கள் தான், அதனால வந்து அந்த நேரத்தில் கணக்கு தவறுகள் வரலாம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து தப்பு பண்ணாது. மன உளைச்சல் இருக்காங்க, அதனால நிவர்த்தி ஆகுமா நிவர்த்தி ஆகாதா? அதுவும் இல்லாத கேந்திராதிபத்திய தோஷம் வேற இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜட்ஜு அவருக்கான அமைப்பு நீங்க சொல்ற மாதிரி 2-10 இடங்களோடு சுபத்துவ சனியும் கூட தொடர்பு போடுறாங்க. இந்த 3 கேள்விதான் குருஜி. அது மிக முக்கியமானது ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகாம சரியாகும். நோய் தீர்றது 2024 வருஷம் வரைக்கும் வாய்ப்பு இல்லை. 2024 அது ராகுரிஷனோட பாதி காலங்கள். செவ்வாய் தசம் முடியற வரைக்கும். செவ்வாய் தசை 2025 முடியுது. 2025 வரைக்கும் நோய் தீராது. ஸ்கின் நோய் இருக்கிறது நல்லது. ஆறாம் அதிபதி போய் லக்னத்துல போய் உட்கார கூடாது. ஆறாம் அதிபதி போய் லக்னத்துல போய் உட்கார்ந்து நல்ல வேலையா சுபத்துவமா தான் இருக்கிறாரு. அதனால வந்து கட்டுக்கு உட்பட்ட வியாதிகளை தான் தருவார். கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய வியாதிகள் அப்படி இப்படின்னு கொடுக்க மாட்டார். அடுத்து ராகுவும் வருது, அதனால வந்து லக்னாதிபதி லக்னம் இதோட தொடர்பு உள்ள ராகு அமைப்புகளில் தான் அந்த வெண்புள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது வந்து ஒரு சாதாரண ஒரு இதுதான். ஆனால் அது வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து குழந்தைய வந்து என்ன அப்படின்னா
ஏதோ ஒரு சாப்பாட்டு அலர்ஜி அது அதனால தான் அந்த புள்ளிகள் வரும். அது அதை மட்டும் நீங்கள் தாய் தப்பன் பேரண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து இது பண்ண சொல்லுங்கள் அவங்கள, அதாவது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ஒரு ஒரு சாப்பாட்டு முறையில் ஏதோ ஒன்று, தக்காளியாக இருக்கலாம், வெங்காயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், அந்த பொருள் வந்து அந்த அந்த குழந்தைக்கு ஒத்துக்கலை. அதை வந்து அதை வந்து நீங்கள் அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்கணும். 2024 செவ்வாதசம் முடிஞ்சவொடனே மிதுன லக்னத்திற்கு செவ்வாதசம் முடிஞ்சால் தான் நல்ல விஷயம். செவ்வாதசம் முடிஞ்சவொடனே அவளுக்கு வந்து இந்த இந்த இது இருக்காது. அதே மாதிரி லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குரு சனி தொடர்பு கொண்டா தான், குரு சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டா தான் லாயர் படிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இங்கே ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கிறார். இந்த குழந்தைக்கு லாவில் வந்து இது இன்ட்ரெஸ்ட்டை விட செவ்வாய் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. லாவில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சட்டத்துறையில் முதல்ல வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு படிப்பு இருக்கணும், இது இருக்கணும் இல்லையா? லாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீதிபதி ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா நீதிபதி ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை விட வந்து சரி பாருங்க, 15 வயசுக்கு பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், சூரியன் புதன் சுக்கரன் சனி செவ்வாய், சனி கேது செவ்வாய், இத்தனை கிரகங்களையும் சந்திரனையும் ராகுவையும் தவிர்த்து குரு வந்து அத்தனை லக்னம் தான், லக்னா லக்னாதிபதி அத்தனை பேர் கூடயும் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு மிக உயர்நிலை ஜாதகம். அதாவது கேந்திரத்தில் வந்து 7ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மொத்தம் 6 கிரகத்தை குரு பார்க்குறார். இது சந்திரனோடு மட்டும் அவர் தொடர்பு கொள்ளாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆகவே இது வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற அதி உயர் நிலை ஜாதகம். குருதசை வர்றது மிகப்பெரிய யோகம். அந்த குருதசையும் சனிதசையும் வந்தாலே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி குருதசையும் சனிதசையும் வரும்போது அவர் வந்து சட்டத்துறையில் சாதிக்க முடியும், வக்கீலாக மிகப்பெரிய பொருளீட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி ராசிக்கு 2ஆம் இடம் கெட்டிருக்கிறது. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை மட்டும் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியை பார்க்கிறார். இந்த அமைப்பில் சட்டத்துறையில் நீ சொன்ன மாதிரி வக்கீலாக போகாமல் மேஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜு அப்படி போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்குது. ஆகவே அனைத்து நிலைமைகளும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னம் ராசி லக்னாதிபதி போன்றவைகளை குரு வந்து வலுத்து பார்க்கறதுனால இந்த குழந்தை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகளில் சிறப்புறவே இருப்பார். சிம்மத்தையும் குரு பார்க்கிறார். சிம்மத்தில் வந்து சனிகேது இருந்தாலும் அவர் இங்கே சூட்சும வலு பெற்று குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஆகவே இந்த குழந்தை சாதிப்பதற்கு சொல்லுங்க. குருஜயா இருக்காங்க, பேசுங்க. அம்மா நீங்க தான் பேசுறீங்களா? உங்க ஜாதகமா அது? ஆமாங்க. நல்லா இருப்பீங்கம்மா, உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியத்துல ஆர்வம் இருக்குமே. என்ன காரணம் எல்லாரும் யூடியூப் வீடியோஸ் பாக்குறது இல்ல? நீங்க யூடியூப் வீடியோஸ், வயசு உங்களுக்கு 25 வயசு தான் ஆகுது. இந்த நேரங்களில் சினிமா பாடல்கள் பார்க்க வேண்டிய ஒரு வயசில் நீங்கள் வந்து ஜோதிட யூடியூப் வீடியோ பார்க்குறீங்களே, அதற்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன காரணம் கேட்குறது புரியலையாம்மா? டிவி பார்க்காதீங்க, நேராக என்கிட்ட பேசுங்க. புரியல. டிவி பார்க்காதீங்கம்மா, நேரில் என்கிட்ட ஃபோனில் பேசுங்க. அதாவது ஒரு 25 வயசில் சினிமா பாடல்கள் மேலே தான் ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை விடுத்து ஜோதிட யூடியூப் வீடியோ பார்க்குறீங்களே, அதற்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன காரணம்னு கேட்டேன். உங்களுக்கு அதில் பதில் சொல்ல முடியுமா? உங்கள் லக்னத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கணிதம் ஜோதிடம் போன்றவைகளில் ஆர்வம் இருக்குது, புரியுதுங்களா? சந்திரனும் புதனும் வலுத்திருந்தா ஜோதிடம் புரியும், ஜோதிடம் பிடிபடும், நீங்களே ஜோதிடம் சொல்ல முடியும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. வீடியோ பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த வீடியோக்குள்ளே இதை பேசுகிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருந்து புதனும் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜோதிடம் வந்து கண்டிப்பாக வரும். அது வந்து இன்னொன்று, சாஸ்திர ரீதியிலான கிரகங்கள் நடக்கும்போது குருவே வந்து சாஸ்திர காரகன். தற்போது உங்களுக்கு குருதசில குருபுக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கு. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும். சந்திர அதியோகம் இருக்கின்ற ஒரு மிக உயர்நிலை அருமையான யோக ஜாதகம். என்னம்மா கேட்கணும்? நல்ல ஒரு வேலை. சரி,
வேலை அமைப்புகளில் இப்போ சிவபக்தி முடிஞ்சவனே அவர் வருஷம் பிறந்தவனே கிடைக்க போகுது. டிசம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் நல்ல வேலை. அதாவது சந்திரனுடைய பார்வையில் கிட்டத்தட்ட வந்து பஞ்சமி திதிக்குள்ள தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளிபுரந்திய சந்திரனுடைய பார்வையில் குரு இருக்கிறாரு. செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். தூரமான இடங்களில் வேலை கிடைக்க போகுது. வேலை விஷயம் வந்து இந்த டிசம்பருக்கு பிறகு நவம்பருக்கு பிறகு வேலை கிடைச்சிருமா? வேற ஏதாவது கேட்கணுமா? நல்லா இருப்பீங்கம்மா. இந்த அமைப்பின்படி எப்போது லக்னாதிபதி வலுவாக இருந்து ராசியும் வலுவாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தான் நடக்கும்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்து இப்போதான் உங்களுக்கு 25 வயசு ஆகுது, அடுத்தடுத்து 40 வயதுகளில் இருந்தே மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய சனி புதன் கேது சுக்கர திசைகள் வருது. ஒரு ஜாதகத்தில் சுக்கரணியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரனும் புதனும் சனியும் மட்டுமே வலுத்திருந்தால் மிகப்பெரிய யோகம். சனி ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண நிலையில் இருக்கிறாரு, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், புதன் உச்சமாக இருக்கிறார். மனதை குறிக்கக்கூடிய அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து மிக வலுவாக இருக்கின்ற ஒரு நல்ல யோக ஜாதக அமைப்பு. ராகுதசை இப்போ தான் முடிஞ்சு குருதசை ஆரம்பிச்சிருக்கு. குருதசை சனியிலிருந்து சனி புக்தியிலிருந்தே உங்களுக்கு நீடித்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆறாம் இடத்த அதிபதி நல்ல நிரந்தரமான வேலை அமைப்பை கொடுப்பார். அடுத்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வேலை அமைப்புகளில் எந்த விதமான மன கஷ்டங்களும் இல்லாத ஜாதகமாக வேலை திருமணம் புத்திரபாக்கியம் எல்லாமே அடுத்தடுத்து நல்ல விதங்களில் அமையும். ரொம்ப நல்லா இருப்போம்மா, வாழ்த்துக்கள்மா. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். தம்பி பையனுக்கு பார்க்குறப்பா. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. ஸ்ரீராம்ப்பா. ஸ்ரீராம். 11/4/1996. 11/4 சரி, தம்பி ஆர்மியில் இருக்காங்க ஐயா. சரி, ஆர்மியில் இருக்கிறாரா? ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஐயா? இவன் வேலை வைப்பா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றையா, ப்ரொமோஷன் ஆக மாட்டாங்கன்றா. வர நவம்பர் வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். உத்திராட நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறாரு. 2022 மகராசிக்கு ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் வேலையை பத்தி புலம்பிக்கிட்டு தான் இருப்பாரு. வேலை திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அத்தனை விஷயங்களும் செட்டில் ஆகாது. பொதுவாகவே வந்து நிறைய சொல்கிறேன் பாருங்கள், 40 வயதுகளுக்கு உட்பட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யாரும் நன்றாக இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு தம்பி பையன் ஸ்ரீராமும் விதிவிலக்காக இருக்க முடியாது. ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கும்போது ஜாதக அமைப்புகள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்கள் இருக்கவே இருக்காது. ஜாதகமே சில நிலைகளில் செயலற்று போய்விடும், பிறந்த ஜாதகமே. அப்படிங்கிறது தான் உண்மை. பிறந்த ஜாதகத்தையே தூக்கி சாப்பிடக்கூடியது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகின்ற ஒரு அமைப்பு. ஒரு 4 மாதமாகவே போன நவம்பர்லேருந்தே கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பாப்புல. தனிமையா இருக்கலாம், ஆர்மியில வேற வேலை செய்யறாரு. அவருடைய சுற்றுப்புற விஷயங்கள் நன்றாக இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப ராகுதிசையில குருபக்தி நடந்துகிட்டு இருக்குமா? தசாபக்தி அடிப்படையில வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகள் நடக்கிறதுனால இனிமே நல்லா இருப்பாரு. நவம்பர் வரைக்கும் மனசை வந்து அப்படியே ஒரு கட்டுப்பாட்டு நிலையில வச்சுக்கிட்டு நவம்பர்ல தான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போறார். நவம்பர் வரைக்கும் நல்லது நடக்காது. ஆனால் நல்ல உயர்நிலை ஜாதகம், 4 2 கேந்திரத்துலேயும் 3 கேந்திரத்தில் கிரகம் இருக்குது. 5 கிரகங்கள் வந்து 6 கிரகங்கள் வந்து 3 கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் யாருமே இப்போதைக்கு நன்றாக இல்லை. அடுத்த வருஷத்துலேருந்து தான் நல்லா இருப்பாங்க. அடுத்த வருஷம் கூட ஒரு ஏப்ரலுக்கு பிறகு தான் அந்த ப்ரொமோஷன் அமைப்புகள் வர்றதுக்கான தோற்றமே இருக்கும். அதனால் ஒரு 2022 வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். 2022 எப்போது பிறக்கிறதோ அப்போ இருந்தே நல்லா இருப்பார். ராகுதிசை நடக்கிறதுனால நிச்சயமாக அந்த ராகு அமைப்புகள் வந்துட்டாலே அந்த மிலிட்டரியிலேருந்துலாம் வெளியே வர முடியாது. வடக்கே இருக்க வைக்கின்ற கிரகம் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த மிலிட்டரி அமைப்பில் தான் இன்னும் இருப்பார். குருதசைக்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே 2022 வரைக்கும் அந்த பையனை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். ஒன்றும் உயர்நிலை நல்ல யோக ஜாதகம், அதனால் அவருக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். மன அழுத்தம் மட்டும் இருக்க வேண்டாம். நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார். அதை கொஞ்சம் நம்பிக்கையாக சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? இல்ல, எனக்காக பார்க்கணும். என் பேர் தமிழரசன். தமிழரசன், சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/3/1994. 8/3/1994. பிறந்த நேரம் சொல்லுங்க. 8 AM. பிறந்த நேரம் 8 AM. 8 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உத்திராட நட்சத்திரம் மகரம். மகர ராசியா? ஆமா. குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்க? தமிழரசனா? ஆமா சார். யார் பேர் வச்சது? அம்மாவா அப்பாவா? அப்பா சார்.
அப்பா பேர் என்ன? அப்பாவுக்கு நல்ல தமிழ் பேரா? ஆ இல்ல சார், அப்பா ஜோசப் ராஜன். ஜோசப் ராஜன், பரவாயில்ல, எல்லாம் தலைகீழா இருக்கு. முதல்ல தமிழரசனா இருந்துட்டு தான் அப்புறம் ஜோசப் ராஜனா மாறுவாங்க. நீங்க என்ன ஜோசப் ராஜனை முதல்ல வச்சுக்கிட்டு அப்புறமா தமிழரசன் வந்திருக்கீங்க? அப்பாவுக்கு உண்மையில நல்ல தமிழா இருவான், நல்ல பேர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க. என்ன கேட்கணும்? இப்போ டைம் சுத்தமா சரியில்லாம இருக்குது, எது எடுத்தாலும் கொஞ்சம் வீக்னஸா இருக்குது. இந்த பாருங்க, ஒருவருக்கு ஒரு ஒருவருக்கு ஒன்று இன்னொருக்கு ஒன்றுன்னு ஜோதிடத்துல விதி கிடையாது. போன நேயரும் உத்திராட நட்சத்திரம் தான் ஸ்ரீராம். நீங்க தமிழரசன், நீங்களும் உத்திராட நட்சத்திரம் தான். என்ன நட்சத்திரம் நீங்க தெரியுமா? உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. இதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய தம்பி மகனுக்காக ஒரு சகோதரி கேட்டாங்க. மிலிட்டரியில இருக்கிறவரு, பதவி உயர்வு இல்ல, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் இதே பலன் தான் சொன்னேன். இப்படியே போச்சுக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் விண்டிவில வர்றவங்க எல்லாருமே உத்திராட நட்சத்திரக்காரங்களை தான் வருவீங்க. ஒரு நேரத்துல கேட்ட நட்சத்திரம் அனுச நட்சத்திரமா வந்துகிட்டு இருந்த மாதிரி. இந்த அமைப்பின்படி 40 வயதுகள்ல இருக்கின்ற எந்த ஒரு உத்திராட நட்சத்திரக்காரரும் நன்றாக இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. 40 வயதுகள்ல இருக்கிற எந்த ஒரு உத்திராட நட்சத்திரக்காரன் நல்லா இல்ல, வயசு கேட்ட விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கல. இப்ப இந்த வயசுல என்ன நடக்கணும்? வேலை கிடைக்கணும், திருமணம், புத்திரபாக்கியம், இது போன்ற எந்த விஷயங்களும் வந்து உங்களுக்கு சரியாகாது. இந்த நவம்பர் வரைக்கும் இப்படித்தான், போன நவம்பர்ல இருந்தே உங்களுக்கு ஒன்னும் கிடையாது. சண்டை, சச்சரவு, அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு தான் நடந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ராகு திசையில சனி புக்தி வேற நடக்குது. ராகு திசையில புதன் புக்தி 3/4/2021 தான். எதை தொட்டாலும் கடுமையான எந்த பழக்கம், சோம்பலா வேற ஆயிருப்பீங்க. வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்லும். லாக்டவுன் வேற, அப்படிதான் சார் வாழ்க்கைய போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் ப்ரொஃபஸரா இருக்கேன், மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். என்னவா இருக்கீங்க? மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? இதற்கு முன்னாடி இந்த 3/4 நேயர் நான் கல்லூரி விரிவுரையாளரா இருக்கிறேன், இதே ப்ரொஃபஸரா சொன்னாரு. அவர் தமிழ்னால அதை விரிவுரையாளர்னு சொன்னாரு, நீங்க ப்ரொஃபஸர்னு சொல்றீங்க. அவருக்கும் ஒரு விதி சொன்னேன், ராசிக்கு 10 இடத்தில் குரு இருக்கிறதுனால நீங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க. என்ன இப்ப உங்களுக்கு அதே தான் சொல்லுவேன், ராசிக்கு 10 இடத்துல குரு இருக்குது, அதனால மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க ப்ரொஃபஸரா தான் இருப்பீங்க. ப்ரொமோஷன் அது இதுக்கெல்லாம் நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு இந்த நவம்பர் மாசம் வரைக்குமே நல்ல பலன் நடக்காது. இன்னும் குறிப்பாக சொல்றதா இருந்தா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் தமிழரசன் உண்மையிலேயே தமிழுக்கு அரசனாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, நல்ல உயர்நிலை ஜாதகம். இந்த அமைப்பின்படி லக்னாதிபதி 1/8 பரிவர்த்தனையாக இருக்கிறது, மிகப்பெரிய யோகம். மீன லக்னம், ராசிக்கு 10 இடத்தில் குரு அமர்ந்து சூரியன் செவ்வாய் சனி. இந்த சூரியன் செவ்வாய் சனி சேர்ந்து செவ்வாய் வந்து சனி சேராம இருந்திருந்தா நீங்க ப்ரொஃபஸரா இல்லாம நேரடி மருத்துவ அமைப்பில இருந்திருப்பீங்க. இந்த அமைப்பின்படி சூரியன் வலுத்திருக்கிறார், ஆகவே செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. மகர ராசிக்கு தற்போது வந்து ஒரு மனச்சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகவே பருவத்தில் இருப்பவர்கள், ஒரு திருமண பருவத்தில் இருக்கிறவங்க, ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஆகவே இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எல்லா மாற்றங்களும் வந்துடும். இந்த வருஷம் ஒன்றும் நடக்காது, பொறுமையாக இருங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யாருக்காக பார்க்கலாம்? நாங்க முடிச்சூர்ல இருந்து இந்திரா. ம், சொல்லுங்கமா. நாங்க எனக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கும் பார்க்கணும், பேபிக்காக. உங்களுக்கு உங்க ஜாதகம் யாராவது ஒருத்தர் ஜாதகம் மட்டும் சொல்லுங்கமா. ஓகே சார், எங்க ஹஸ்பண்ட் ஜாதகம் சொல்லவா? சொல்லுங்கமா. என்ன டேட், அப்புறம் அவரோட பேர் சொல்லுங்க. ரத்தினம், கேஎம் ரத்தினம். ரத்தினம், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1969. 1969 நாள் சொல்லுங்க. எந்த நாள், எந்த மாசம்? ஆனி மாதம் 29 தேதி. ஆங்கிலத்துல சொல்ல முடியுமாமா? ஆங்கிலத்துல. உங்க டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மே 29. மே 29. இது உங்களோடதா? இது என்னோடது. எந்த வருஷம்? 1977. 77. பிறந்த நேரம் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி வந்து பொதுவான நிகழ்ச்சி, கடகடன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, யாருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்க? இப்போ வந்துட்டு ரத்தினம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். சொல்லுங்க. ஜூன் 29. ஜூன்
பிறந்த நேரம் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணலங்க. சரி அம்மா, அவருக்கு என்னமா ராசி, யாரமா கேக்குறீங்க? தனுஷ் ராசி மூல நட்சத்திரம். அந்த அம்மாக்கு என்ன ராசி? அம்மா மனைவிக்கு வந்து கன்னி ராசி சித்திர நட்சத்திரம். சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பொதுவான நேரலையில் வந்து இப்போ நேரம் தெரியாமல் அது தெரியாமல் ஏதோ வந்து அதாவது எல்லா இதையுமே கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் இது ஒரு பொதுவான நேரலில் சரியாக சொல்ல முடியும். தனுசு ராசின்றதுனால கடந்த 3 வருடங்களாக அவருக்கே வந்து பொருளாதார குறைவுகள், பணம் இல்லாத நிலைமை, ஒரு பெரிய பிரச்சனை அமைப்புகள்லாம் இருக்கும். இன்னொன்று, ரெண்டு பேருக்குமே வந்து ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 50 நெருங்குகின்ற வயசில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஜாதகத்தை ஜோசியத்தை போய் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பார்க்க சொல்லுங்கள். ராசி அமைப்புகளின்படியே அவங்களுக்கு நேரடியான குழந்தை பாக்கிய அமைப்புகள் இப்போதைக்கு தள்ளி போகுதுமா? இன்னும் ஒரு 2021 செப்டம்பர் வரைக்குமே ஒரு நல்ல பலன்கள் கன்னிராசிக்கும், அவர்களுடைய ரெண்டு பேருடைய ராசி அமைப்புகளுக்கும் இப்போதைக்கு கேட்ட அமைப்பின்படியும் புத்திர பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே புத்திர பாக்கியத்திற்குன்னு சில குடுவையை வலுப்படுத்துகிற பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களில். ஏற்கனவே நான் வந்து நம்ம குருஜி நேரம் வீடியோக்களில் வின் டிவி இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேமா, அந்த குருவை வலுப்படுத்துகிற பரிகாரங்களை செய்ய சொல்லுங்கள். முக்கியமாக வந்து யானைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுவேன். ஒரு 16 வாரம் 16 வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் 16 லட்டு வந்து ஈஸ்வரன் கோயிலில் கொடுக்க சொல்லுவேன். முடிச்சூர்லேயே ஒரு நல்ல ஒரு இதுலேயே ஒரு நல்ல ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் கோயிலில் ரெண்டு பேரையும் 16 வியாழக்கிழமை 16 லட்டு ஒவ்வொரு வாரமும் 16 லட்டு வீட்டிலேயே செஞ்சு கடையில் வாங்காமல் ஆத்மார்த்தமாக வீட்டிலேயே செஞ்சு கணவன் மனைவியாக இருந்து வியாழக்கிழமை 16 வியாழக்கிழமை இதில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள். சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள். அதே போல் ஒரு யானைக்கு ஒரு வியாழக்கிழமை மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் அல்லது இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு வியாழக்கிழமை குரு ஹோரையில் கணவன் மனைவி இரண்டு பேருமே நின்று குருவின் வாகனமான யானைக்கு அந்த யானைக்கு என்ன பிடிக்கும்னு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிடிச்ச சாப்பாட்டை கொடுக்க சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக குழந்தை விஷயத்தில் ஒரு நல்ல திருப்பம், குழந்தை விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்கம்மா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்க எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம குருஜயா ரொம்பவே அழகா பதில் சொன்னாரு, அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய பேர் பேச காத்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் இல்லாத காரணத்தினால உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா.